பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் இந்த டெய்லி பிரேயர் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறது நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த காலை வேளை கர்த்தர் இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நன்மைகளை காண செய்வாராக. இதுவரைக்குமாய் அவர் பாராட்டின எல்லா இரக்கத்திற்காக நாம் தேவன் நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. எல்லா காரியங்களை கர்த்தர் ஆசீர்வாதமாக்கி தருவாராக. அதற்கான தேவன் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய நாமும் மகிமை பெறட்டும். இந்த காலை வழியிலும் நம் நன்றியுள்ள இதயத்தோடு நம் தேவனை நோக்கி பார்ப்போம். இதுவரைக்குமாக அவர் பாராட்டின எல்லா நன்மைகளுக்காக, எல்லா கிருபைகளுக்காக, இதுவரைக்கும் நம்மளை அதிசயமாக நடத்தி வந்த அவருடைய தயவிற்காக நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். நேற்று தினம் முழுவதும் தேவன் நம்மளை காத்தார். நம்ம எல்லாம் நன்றியுள்ள இதயத்தோடு தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். நன்றி ஆண்டவரே. ஆண்டவர் நேற்று தினம் முழுவதும் ஆண்டவரே எங்களை கிருபையாய் காத்தார். ஆண்டவர் இந்த நாளில் உம்முடைய கரம் ஒவ்வொருவரே தாங்கட்டும் அப்பா. இந்த காலவெளியில் கத்தாவே, ஆண்டவர் கத்தாவே, உம்முடைய சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மை ஆராதிக்கட்டும், உம்மை தொழுது கொள்ளட்டும். ஆமென். கடந்த நாட்கள் முழுவதும் எங்களுக்கு உழைப்பதற்கு நல்ல ஞானம், நல்ல சுகம், நல்ல பலனை நீர் கொடுத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் ஏகத்தாவே, உம்முடைய கரம் அற்புதமாய் தாங்குவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் அதிசயமாய் நடத்துவதற்காய் நன்றி ஆண்டவரே. இந்த காலவெளியில் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொருவருக்கு தேவையான எல்லா நன்மைகளை நிறைவாய் தரவேணுமாய் செபிக்கிறேன். ஆவி ஆண்டவரே, இந்த நாளிலே கத்தாவே, உம்முடைய கரமாண்டவரே அற்புதமாய் தாங்குவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கத்த, இந்த காலவெளியில் அவர்கள் என்ன பலவீனங்கள் இருந்தாலும், என்ன சோர்வுகள், என்ன காரியங்கள் இருந்தாலும் முற்றிலுமாய் மறையட்டும் அப்பா. இந்த காலவெளியில் கத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கத்த, இந்த காலவெளியில் கத்த ஒவ்வொரு பலப்படுத்துவீராக ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் அந்த அவரே கத்தாவே, அந்த கத்தாவே, உம்முடைய கரமாண்டவரே அற்புதமாய் நடத்தவிடமாய் செபிக்கிறேன். அப்படியே செய்வதற்காய் நன்றி ஆண்டவரே. ஆமே. எல்லா கரத்தடி எல்லாரும் பாடுவோம். ஆமே. ஆமே. நன்றி ஆண்டவர். நன்றி அப்பா. இந்த காலவெளியில் எங்களோடு உமது கரம் அது வழிநடத்தோடு ஆட்சேபிக்கிறேன். ஆமே. இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. இந்த கண்மலையானவரே, ஆமே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எல்லாரும் ஆமே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தே. தூயவரேன் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரேன் துணையாளரே, ஆமென், துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆமென், எல்லாரும் ஆமென. ஆராதனை உமக்கே, ஆராதிக்கிறோம். ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இந்த பலவீனங்களில் கிருபை தந்தீரையா. இந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. தேவனுடைய பிரசன்னம் இறங்கட்டும் அப்பா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆண்டவரே. ஆமென்.
ஆராதனை உமக்கே ஆமென் ஆராதனை உமக்கே ஆமென் இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் ஆமென் ஆண்டவரே உம்மை புகழ்ந்து பாடிடுவே ஆமென் இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே ராஜாரி செய்த நன்மைகளை நாங்கள் இன்னே துதிக்கிறோம் ஆமென் துதித்திடுவே ராஜாரி செய்த நன்மைகளை என்னே துதித்திடுவே ஆமென் ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஓ தேங்க் யூ லார்ட் ஆமென் ஆராதனை உமக்கே ஆமென் ஆராதனை உமக்கே ஆண்டவரே இந்த காலவேளையிலே ஆராதனை உமக்கே துதிக்கிறோம் ஆமென் ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை அப்பா ஆராதனை ஆமென் ஆராதனை உமக்கே உயர்த்துகிறோம் ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஜெய கிறிஸ்து முன் செல்கிறா ஜெயமாக நடத்திடுவார் ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார் ஜெயமாக நடத்திடுவார் ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் ஏற்றிடுவோம் ஜெயம் அல்லேலூயா அவன் நாமத்திற்கே ஜெயம் அல்லேலூயா அவன் நாமத்திற்கே சேனைய தீவனம் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமையுமே சேனைய தீவனம் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமையுமே அற்புதமேதம் அந்தமக்கு அதை அறிந்தே அக மகிழ்வோம் அதை அறிந்தே அக மகிழ்வோம் ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார் ஜெயமாக நடத்திடுவார் ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார் ஜெயமாக நடத்திடுவார் ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியோம் ஏற்றிடுவோம் ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே தாய் மறந்தாலும் நான் மறவேன் தீக்கற்றோராய் வீற்றுவிடேன் தாய் மறந்தாலும் நான் மறவேன் தீக்கற்றோராய் வீற்றுவிடேன் என்றுரை தெம்மை தேற்றுகிறார் என்றும் வாக்கு மாறிடாரே என்றும் வாக்கு மாறிடாரே ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார் ஆமென் ஜெயமாக நடத்திடுவார் ஆமென் ஹல்லேலூயா ஜெய கிறிஸ்து ஆவியானவரே இந்த வேளையிலே நம்முடைய கரம் ஒவ்வொரு தாங்கட்டும் ஆமென் நடத்திடுவார் ஜெய கீதங்கள் நாம் பாடிய ஜெய கொடியும் ஏற்றிடுவோம் ஜெய ஹல்லேலூயா அவர் நாமத்திற்கே ஜெய ஹல்லேலூயா அவர் நாமத்திற்கே சத்துருவின் கோட்டை தகர்த்தொழிய சத்தியம் நித்தியம் நிலைத்தோங்க சத்துருவின் கோட்டை தகர்ந்தொழிய சத்தியம் நித்தியம் நிலைத்தோங்க சாத்தானின் சேனை நடுங்கிடவே துதி சாற்றி ஆர்ப்பரிப்போ துதி சாற்றி ஆர்ப்பரிப்போ ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார் எல்லா
ஜெயமாக நடத்திடுவார் ஜெய கிறிஸ்து ஜெயமாக நடத்திடுவார் ஜெய கீதங்கள் நாம் பாடிய ஜெய கொடியும் ஏற்றிடுவோம் ஜெயம் ஹல்லேலூயா அவர் நாமத்துக்கே ஜெயம் ஹல்லேலூயா அவர் நாமத்துக்கே ஜெய கிறிஸ்து முள் செல்கிறார் ஜெயமாக நடத்திடுவார் ஜெய கிறிஸ்து முள் செல்கிறார் ஜெயமாக நடத்திடுவார் ஜெய கீதங்கள் நாம் பாடிய ஜெய கொடியோம் ஏற்றிடுவோம் ஜெயம் ஹல்லேலூயா அவர் நாமத்திற்கே ஆண்டவரே நீர் பாராட்டு எல்ல நன்மைகளுக்காய் நன்றி ஆண்டவரே ஒரு தாய் தேற்றது போல எங்களை தேற்றினீரே ஆண்டவரே எங்களை மறக்காமல் காத்தீரே ஆமென் ஆண்டவரே எங்களை மறக்காமல் நடத்தினீரே அதற்காய் நன்றி அப்பா ஆண்டவரே இதுவரைக்குமா எங்களை கொண்டு வந்தீர் அதற்காய் நன்றி இந்த காலவில் ஒவ்வொருவரும் பலப்படுத்துவீராக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக ஒவ்வொரு தேவனை கிருபையில் நீ தரவணமாய் செபிக்கிறன் அப்பா இந்த காலவில் கத்தாவே ஒவ்வொருவரையும் கத்தாவே நீர் ஆசீர்வதிங்க ஆமென் ஒவ்வொரு தொடுங்க அப்பா அந்த கண்ணீர் எல்லாம் தொடுங்க ஆமென் நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா நன்றி செலுத்துகிறோம் கோடான கொடி நன்றி அப்பா இந்த காலவில் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் சோத்துரிக்கிறோம் ஆமே நன்றி 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 ஆமே தேங்க்யூ லார்ட் ஆமே தேங்க்யூ ஜீசஸ் ஆமே தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரித்தேன் ஆமே தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே கேசப்பா ஸ்தோத்திரோ கேசப்பா ஸ்தோத்திரோ கேசப்பா ஸ்தோத்திரோ தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே ஆமென் தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே கேசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எல்லாரும் ஆமே கேசப்பா ஸ்தோத்திரம் கேசப்பா ஸ்தோத்திரம் தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே கைத்தாளத்தோடும் மத்தாளத்தோடும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே கைத்தாளத்தோடும் மத்தாளத்தோடும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே கேசப்பா ஸ்தோத்திரம் கேசப்பா ஸ்தோத்திரம் ஆமென் கேசப்பா ஸ்தோத்திரம் கேசப்பா ஸ்தோத்திரம் தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே பரிசுத்த ரத்தத்தால் பாவங்கள் கழுவிய அப்பாவை ஸ்தோத்தரிப்பே பரிசுத்த ரத்தத்தால் பாவங்கள்
பாவங்கள் கழுவிய அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம். தாவீதைப் போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். தாவீதைப் போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஆவியினாலே அபிஷேகம் செய்த அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஆவியினாலே அபிஷேகம் செய்த அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம். தாவீதைப் போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். தாவீதைப் போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், எல்லாம் சொல்லுவோம் ஆமென். இயேசப்பா ஸ்தோத்திரம், ஆமென். அல்லேலூயா, ஆமென். இயேசப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. இயேசப்பா ஸ்தோத்திரம், ஆண்டவரே, இந்த காலவிலே கர்த்தாவே, இயேசப்பா கர்த்தாவே, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களோடு கூட இருக்கிறவரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த கால விலகத்த நன்றியோடு நன்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கால விலகத்தாவே ஆண்டவர் கர்த்தாவே, நம்முடைய வாழ்க்கையில செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி அப்பா. ஹல்லேலூயா, நன்றி அப்பா. இந்த கால விலையில அப்பா நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு நன்மை சூத்திரிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா, இந்த கால விலகத்தாவே ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. ஆமென். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா, நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி, 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 நன்றி அப்பா. எல்லா நன்றியோடு துதிப்போம். ஆமென். அப்பா, இயேசப்பா, நீனே நன்னா சர்வஸ்வா. அப்பா, அப்பா, இயேசப்பா, நீனே நன்னா சர்வஸ்வா. நானு நின்னு விட்டுவேனு மாடலாரேனோ, நானு நின்னு விட்டுவேனு மாடலாரேனோ. நன்ன நடை இந்த கலி, நன்ன நொடி இந்த கலி, நின்ன நாம ஒந்தே மகிமை ஒந்தலி. நன்ன நடை இந்த கலி, நன்ன நொடி இந்த கலி, நின்ன நாம ஒந்தே மகிமை ஒந்தலி. நன்ன சர்வாங்ககளு நின்ன ஸ்துதி மாடலி, நன்ன சர்வாங்ககளு நின்ன ஸ்துதி மாடலி. அப்பா, அப்பா, இயேசப்பா, நீனே நன்னா சர்வஸ்வா. அப்பா, அப்பா, இயேசப்பா, நீனே நன்னா சர்வஸ்வா. நானு நின்னு விட்டு ஏனு மாடலாரேனோ, நானு நின்னு விட்டு ஏனு மாடலாரேனோ. சர்வ சிருஷ்டிகே நீனு எஜமானனு, சர்வலோகவு நினகை அட்ட விழலி. சர்வ சிருஷ்டிகே நீனு எஜமானனு, சர்வலோகவு நினகை அட்ட விழலி. சர்வ ஜனரு நின்னல்லி வந்து சேரலி, சர்வ ஜனரு நின்னல்லி வந்து சேரலி. அப்பா, இயேசப்பா, நீனே நன்னா சர்வஸ்வா. அப்பா, அப்பா, இயேசப்பா, நீனே நன்னா சர்வஸ்வா. நானு நின்னு விட்டு ஏனு மாடலாரேனோ, நானு நின்னு விட்டு ஏனு மாடலாரேனோ. இயேசு நானு நிம்மல்லி, நிம்ம வாக்கிய நன்னல்லி, நம்ம பிரார்த்தனையல்லி நனகே ஜெய சிகலி. இயேசு நானு நிம்மல்லி, நிம்ம வாக்கிய நன்னல்லி, நம்ம பிரார்த்தனையல்லி
ನನಗೆ ಜಯ ಸಿಗಲಿ ನಾನು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇದ್ದು ಬಾಳ ಫಲವ ಕೊಡುವೆನು ನಾನು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇದ್ದು ಬಾಳ ಫಲವ ಕೊಡುವೆನು ಅಪ್ಪ ಅಪ್ಪ ಯೇಸಪ್ಪ ಎಲ್ಲರೂ ಆಮೆನ್ ನೀನೇ ನನ್ನ ಸರ್ವಸ್ವ ಆಮೆನ್ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಆಮೆನ್ ಅಪ್ಪ ಅಪ್ಪ ಯೇಸಪ್ಪ ನಾನು ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಏನು நன்மைகளை செய்திருக்கிறார் அது என்னைக்குமே மறக்காதீங்க அதான் திருவந்த ஆராதனையில் நீங்க பார்த்தீங்களா
அதை அவரை நினைவு கூறும்படி ஆமேன் அவரை நினைவு கூறும்படி அதை நாம் செய்கிறோம் அந்த திருவிருந்த வந்து அந்த பந்தியில் நம்ம அந்த கம்யூனியனில் வந்து யாரை நினைவு கூறுகிறோன்னா அவருடைய சிலுவை மரணத்தை நம்ம நினைவு கூறுகிறோம் ஆண்டாண்டு காலமாக நினைவு கூர்ந்து வருகிறோம் நான் விசுவாசிக்கிறேன் அதே போல் அவர் செய்த நன்மைகளையும் நீங்கள் என்றைக்குமே மறக்காதீங்க என்றைக்குமே மறக்காதீங்க நீங்கள் பார்ப்பீங்க என்றால் வேத பகுதியில் யோசுவா 4வது அதிகாரத்தில் நல்ல ஒரு அதிகாரம் அது ரொம்ப அழகான ஒரு அதிகாரம் அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் மக்களை கர்த்தர் வந்து எகிப்திலிருந்து அற்புதமாய் கொண்டு வந்தார் அது மாத்திரமல்ல அவர்களை சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் கடக்க வைத்தார் 40 ஆண்டுகள் அவர்கள் வனாந்திரத்தில் அவர்கள் கர்த்தர் அருமையாய் போஷித்தார் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ 40 ஆண்டுகள் வனாந்திரத்தில் அந்த வாழ்க்கையில் இப்பொழுது அவர்கள் கடைசியாக இப்பொழுது அவர்கள் கானானுக்குள் பிரவேசிக்க வேண்டிய ஒரு காலகட்டம் வந்தது இப்போ கடைசியாக அவர்கள் வருகிறார்கள் எந்த இடத்துல வருகிறார்கள் யோர்தான் நதி ஓரத்தில் அவர்கள் வருகிறார்கள் இப்போ யோர்தான் நதி தான் இப்போ இருக்கிற கடைசி தடை இந்த தடையை தாண்டிட்டாங்கன்னா அவர்கள் எதற்குள்ளே பிரவேசிச்சிடலாம் கானானுக்குள் பிரவேசிக்கலாம் ஆனால் அந்த நாட்களில் யோர்தான் எப்படி இருந்துச்சுன்னா அது கரை புரண்டு வெள்ளம் போல கரை புரண்டு அந்த நதி ஓரம் வந்து எப்படி இருந்தனா அவ்வளோ தண்ணி கரை புரண்டு ஓடுகிறது அந்த கரை புரண்டு ஓடுகிற அந்த தண்ணீருடைய அந்த ரிவர் பேங்க்ல அந்த கரை ஓரத்தில் அவர்கள் நிற்கிறார்கள் அப்போ நிற்கிற வழியில் ஆண்டவர் வந்து யோசுவாவுக்கு வாக்கு பண்ணுகிறார் என்ன வாக்கு பண்ணுகிறாருன்னா அந்த ஆசாரியர்கள் அந்த உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு அவர்கள் வந்து அந்த யோர்தானை கடக்க சொல்லுகிறார் விசேஷமாக அந்த யோர்தானுடைய நடு மையத்தில் அவர்கள் நிற்க சொல்லுகிறார் அப்படி நிற்கிற வேளையில் அவங்க அந்த கால்கள் அந்த யோர்தான் நதி ஓரத்தில் அந்த தண்ணியில் பட்ட உடனே அது குவியலாக ரெண்டு சைடும் வழி விட்டு என்ன பண்ணுறச்சுன்னா அந்த யோர்தான் ரிவர் வந்து அந்த இடத்துல வந்து குவியலாக நின்றது அப்போ பார்த்தீங்கன்னா ஆசாரியர்கள் நடுவில் வந்து நிற்கிறாங்க அப்போ ஜனங்கள் எல்லாரும் அந்த உடன்படிக்கையை சுமந்து கொண்டு உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு நிற்கிறார்கள் ஜனங்கள் எல்லாரும் கடக்கிறார்கள் எப்படி என்ன யோர்தானை கடக்கிறார்கள் எப்படி அந்த ரெட் சீயை கடக்கிறார்களோ அதே போல இந்த நாளிலே அந்த வெறும் வெட்டாந்தரையில் அவர்கள் வந்து கடக்கிறார்கள் இப்போ கடைசி தடை அந்த கடைசி யோர்தான் தடையும் அதை வந்து அவர்கள் அற்புதமாய் கடக்கிறார்கள் அப்படி கடக்கிற வழியில் கர்த்தர் வந்து அவர்களுக்கு ஒரு காரியத்தை நினைப்பூட்டுகிறார் அவர் என்ன சொல்கிறார் என்றால் அந்த இடத்துல நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அவர் என்ன சொல்வார் ஆண்டர் என்ன சொல்வார்னா ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் அந்த 12 கோத்திரங்கள் ஒவ்வொரு நபரும் அந்த 12 கோத்திரத்துலேருந்து 12 பேரை ஒவ்வொரு கோத்திரத்துலேருந்து ஒரு பேர் எடுத்துக்கோ அந்த ஒவ்வொருத்தரும் ஒரு கல்லை ஒரு ஸ்டோன் என்ன பண்ணிக்கணும் எடுத்து சுமந்து கொள்ள வேண்டும் ஒரு ஸ்டோனை எடுத்து சுமந்து கொண்டு அவர்கள் அக்கறைக்கு போக வேண்டும் அது மாத்திரமல்ல ஜோஷுவா என்ன செய்ய வேண்ட செய்வார் என்றால் அந்த ஆசாரியர்கள் எங்கு வந்து நின்றார்கள் அந்த நடுவில் வந்து நின்னாங்களே அந்த இடத்துல 12 கோத்திரத்துக்கு 12 கற்களை அவர் அடுக்கி வைப்பார் 12 கற்களை அடக்கி வைப்பார் ஸோ இதெல்லாம் எதுக்கு செய்ய சொல்கிறாருன்னா எதுக்காக அந்த 12 கல்லை ஒவ்வொரு கோத்திரமும் ஒவ்வொரு கல்லை வந்து எடுத்துகிட்டு போகணும் எதற்கு எடுத்துகிட்டு போகணும்னா பின் நாட்களிலே உங்கள் பிள்ளைகள் வந்து கேட்பார்கள் உங்கள் பிள்ளைகள் கேட்பார்கள் எப்படி கர்த்தரவங்களை நடத்தினார் என்பதற்கு கேட்டால் இந்த கல்கள் என்னவாக இருக்கும் அது ஒரு சாட்சியாக இருக்கும் ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா யோசுவா வந்து என்ன பண்ணுகிறான் என்றால் அந்த 12 கற்களை வந்து அந்த யோர்தான் நதியில் நடுவில் வந்து வைக்க 12 கல்லை வந்து அதை நான் வைக்கிறான் எனக்கு தெரிஞ்சு அவன் வைத்தாலும் ஒருவேளை அடுத்து கொஞ்சம் இவங்க கடந்த பிறகு என்ன இருக்கும் திருப்பி ரிவர் வந்து நார்மலாக போயிடும் ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த கற்கள் வந்து கண்டிப்பாக தெரியாது ஆனால் எப்பொழுதான் யோர்தானை பார்க்கிறார்களோ யோசுவாவுக்கு இன்னும் தெரியும் இந்த இடத்துல என்ன வச்சுருந்தோம் 12 கல் வந்து இதுக்குள்ளே இருக்குது ஆமாம் எங்கே இருக்குது யோர்தான் நதியில் அந்த நதியில் கரை அந்த தண்ணிக்கு கீழே என்ன இருக்குது 12 கல் இருக்குது அது வந்து எப்பொழுதுமே வந்து அது நினைவு கூறுகிற ஒரு காரியமாக அவன் வைத்தான் அது மாத்திரமல்ல இவர்கள் கரத்தில் என்ன இருக்குது எல்லார் கரத்துலேயும் எல்லா கோத்திரத்துக்கும் ஒரு கல் இருக்குது ஸோ அவங்க இருக்கிற ஸ்தலத்திலே அதை வைத்தார்கள் ஸோ அப்போ வைக்கிற வேளையில் அவங்களுக்கு என்ன ஞாபகமாக இருக்கும்னா ஒவ்வொரு நாளும் கத்திருந்த யோர்தானை கடக்க வைத்தார் அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த உடன்படிக்கை பெட்டி ஆர்க் ஆஃப் கவனன்ட் வந்து ஆண்டோடைய பிரசனத்தை நினைவு கூறுகிறது ஆண்டோருடைய பிரசனை எங்கள் கூட இருந்துச்சு இந்த யோர்தானை கடக்கிறதுக்கு ஆண்டோடைய பிரசனம் எங்களுக்கு உதவியாக இருந்தது என்று நினைவு கூறத்தக்கதாக அது மாத்திரமல்ல அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளார அந்த கற்பனை பலகைகள் அது மாத்திரமல்ல ஆறனுடைய துளிர்த்த கோள் இதெல்லாம் வந்து உள்ளே இருக்குது அதெல்லாம் வந்து அவர்களை நினைவுபடுத்த வேண்டிய ஒரு காரியங்கள் ஸோ இதெல்லாம் ஆண்டர் வந்து அந்த நாட்களில் அவர்கள் நினைவு கூறத்தக்கதாக அவர்களை வந்து அதில் நடத்தி வருகிறார் நான் விசுவாசிக்கிறேன்
அவள் ஞாபகப்படுத்துகிறார். ஏன்னா அந்த பிள்ளைகளுக்கு அது ஞாபகமாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். ஸோ எதுக்காக அந்த ராக்ஸை பர்பஸ் ஃபார் த எதற்காக அந்த ராக்கை வந்து எடுத்துகிட்டு வர வைக்கிறார், எதற்காக அதை எடுத்துகிட்டு வர வைக்கிறார்னா, நீங்கள் நான்காவது அதிகாரம் யோசுவா நான்காவது அதிகாரம் நீங்கள் வாசிப்பில் என்றால் யோசுவா நான்காவது அதிகாரம் 20வது வசனம் 22வது வசனம் வரைக்கும் வாசிங்கன்னா 20 சாப்டர் 4 வர்ஸ் 20 நீங்கள் வாசிங்கன்னா 20வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிப்பில் என்றால் உங்கள் வீடுகளில் வேத புஸ்தகம் இருக்கும் என்றால் நீங்கள் தயவுசெய்து எடுத்துக்கொள்ளுங்கள். 20-22 வசனங்கள் நீங்கள் பார்ப்பில் என்றால் இந்த இடத்துல பட்டிருக்கிறது, அவர்கள் யோர்தானில் எடுத்துக்கொண்டு வந்த அந்த 12 கற்களில் யோசுவா கில்காலிலே நாட்டி இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி நாளை உங்கள் பிள்ளைகள் இந்த கற்கள் ஏது என்று தங்கள் பிதாக்களை கேட்கும்போது நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்க வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேலர் வெட்டாந்தரை வழியாய் இந்த யோர்தானை கடந்து வந்தார்கள். வெட்டாந்தரை வழியாய் இதை கடந்து வந்தார்கள். அப்போ வந்து இந்த இடத்துல யோசுவா வந்து சொல்லுகிற ரீசன்ஸை நீங்கள் பார்க்கலாம். அப்போ வந்து கேட்பாங்க, உங்கள் பிள்ளைகள் வந்து கேட்பாங்க, இது என்ன கற்கள், இந்த 12 கற்கள் என்னன்னு கேட்டாங்கன்னா, நீங்கள் வந்து என்ன சொல்லணும் உங்கள் பிள்ளைகளுக்கு, ஆமேன், யூ வாண்டட் சம்திங் டு மேக் சில்ட்ரன் ஆஸ்க் கொஸ்டின். எப்போவுமே வந்து பிள்ளைகள் வந்து கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, கொஸ்டின்ஸ் நிறைய கேட்பாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் அதை அறிஞ்சுக்கொள்ளணும். ஸோ அப்போ அறிந்து கொள்ளும்போது அப்போ கர்த்தர் வந்து எப்படி நடத்தி வந்தார், ஆமேன், அந்த பிள்ளைகள் வந்து அறிய வேண்டும். உங்கள் பிள்ளைகள் வந்து அறியணும் எப்படி நடத்தி வந்தார். இன்றைக்கும் நிறைய டைமில் வந்து நம்ம மறந்து போகிறோம். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நிறைய உயர்வுலாம் கொடுத்துருப்பாரு, நிறைய பாடுகள் வழியாக கடந்து போவீங்க. அதெல்லாம் வந்து பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்கிறது நல்லது, என்றைக்குமே நல்லது. எப்படியெல்லாம் கடந்து வந்தீர்கள், எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டீங்க, அதெல்லாம் வந்து சில டைம் வந்து மறந்துடாதீங்க. சில டைம் நீங்கள் போகும்பொழுது எந்த இடத்துல வந்து எப்படி இருந்தீங்கலாம் காமிங்க, அவங்களுக்கு வந்து காமிங்க. ஸோ சில டைம் வந்து நீங்கள் நிற்கிற இடம் வந்து உண்மையாகவே நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்த இடமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் என்றைக்குமே மறக்காதீங்க, அது வந்து கண்டிப்பாக காண்பீங்க. அப்போ தான் வந்து உங்கள் பிள்ளைகள் வந்து ஆண்டவரை நினைத்து பார்ப்பார்கள். இன்றைக்கி வந்து அவங்களுக்கு வந்து அதை வந்து சொல்லாமல் வளர்த்துறோம், ஆனால் ஆண்டவர் வந்து அவங்களுக்கு அழகாக சொல்லி கொடுக்குறாரு என்னன்னா, பிள்ளைகள் கண்டிப்பாக கேட்பாங்க இந்த 12 கல் என்னன்னு கேட்டாங்கன்னா அது கண்டிப்பாக ஒரு ரீசன் சொல்லணும், சரி. அதனால் கண்டிப்பாக அது வந்து கண்டிப்பாக தேவை. அது மாத்திரமல்ல, செகண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நல்ல ஒரு ஆன்சர் இருக்குது, என்னென்னா அது வந்து ஒரு விட்னஸாக நிற்கிறது, ஒரு சாட்சியாக நிற்கிறது. அந்த கற்கள் வந்து ஒரு சாட்சியாக நிற்கிறது. ஸோ ஆண்டவர் என்ன செய்தார் என்பதை அது சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, ஒரு சாட்சியாகவும் அந்த நாட்களில் நிற்கிறதுக்காக தான் கர்த்தர் அந்த 12 கற்களை கர்த்தர் வைக்க சொல்லுகிறார். சில டைம் நீங்களும் வந்து நிச்சயமாகவே இந்த மாதிரி காரியங்களை உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கறது நல்லது, ஆமேன். சில காரியங்களை மறந்துடாதீங்க, ஆமேன், சில காரியங்களை மறக்காதீங்க. ஸோ அதனால தான் தாவீது சொல்லுகிற வழியில் அவருடைய செய்த நன்மைகள் என்ன பண்ணாதீங்க, என்றைக்குமே மறக்காதீங்க, அது என்றைக்குமே நினைவு கூறுங்கள். ஒவ்வொரு நாளும் உங்களை காத்து வழி நடத்தி இருக்கிறார், அதை என்றைக்குமே நீங்கள் மறக்காதீங்க. எப்பொழுதுமே நம்ம மறப்போம் என்றால் நம்ம விசுவாசிக்கிறேன், மறக்கிற வழியில் நம்ம ரெண்டு காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது. அதை வந்து நீங்கள் சங்கீதம் 106வது சங்கீதத்தில் நீங்கள் பார்க்கலாம். இந்த சங்கீதம் 106வது சங்கீதத்தில் கர்த்தர் செய்த நன்மைகளை நீங்கள் மறக்கிற வேளையில் ரெண்டு காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஃபர்கெட்டிங் லீட்ஸ் டு அன்பிலீஃப் தென் ரிபீலியன். ஆமே, உங்களை எப்படி கொண்டு வரும்னா, உங்களை வந்து விசுவாசம் மற்றவர்களாய் மாற்றும். அது மாத்திரமல்ல, முறுமுறுக்கிறவர்களாய் உங்களை மாற்றும். நீங்கள் வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து அவர் செய்த நன்மைகளை மறந்தார்கள். ஆமே, நீங்கள் பார்த்தீங்கன்னா எகிப்து தேசத்தில் 10 வாதைகளை கொண்டு எகிப்தியர்களை கர்த்தர் வந்து வாதித்தார். அது மாத்திரமல்ல, கிட்டத்தட்ட 400 ஆண்டுகள் இந்த பிள்ளைகள் இஸ்ரவேல் மக்கள் வந்து அந்த எகிப்து தேசத்தில் அடிமையாக இருந்தாலும் கர்த்தர் அவர்களை வந்து அற்புதமாக அந்த சிவந்த சமுத்திரத்தின் வழியாக அவர்களை கடந்து வர பண்ணினார். நீங்கள் சங்கீதம் 106வது சங்கீதத்தில் நீங்கள் 7வது வசனத்தில் வாசிங்கன்னா, சாம்ஸில் 106:7 நீங்கள் பார்க்கலாம். 106வது சங்கீதம் சாம்ஸ் 106:7 நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவ்வளோ அழகாக கர்த்தர் அவர்களை நடத்தினாலும் நீங்கள் பார்ப்பில் என்றால் 7வது வசனம் சொல்லுகிறது, எங்கள் பிதாக்கள் எகிப்திலே உம்முடைய அதிசயங்களை உணராமலும் உம்முடைய கிருபைகளின் திரட்சியை நினையாமலும் போய் சிவந்த சமுத்திரின் ஓரத்திலே கலகம் பண்ணினார்கள். எங்க கலகம் பண்ணாங்கன்னா, சிவந்த சமுத்திரம் இப்போ தான் திறந்துருக்கா அந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க. ஆனால் எகிப்திலேருந்து வரும்பொழுது எப்படி அற்புதமாய் நடத்தினார் எல்லாவற்றையும் கிட்டத்தட்ட ஒரு 10 நாளுக்குள்ளார மறந்துட்டாங்க, அவ்வளோதான். ஒரு 10 டேஸ்க்குள்ளாராக அந்த சிவந்த சமுத்திரத்திலிருந்து நிற்கும் பொழுது அவங்க மறந்தே போயிட்டாங்க. கர்த்தர் 10 வாதைகளை கொண்டு அந்த எகிப்து மக்களை வாதித்தது எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. எப்படி ஆண்டர் கொண்டு வந்தார் என்பதை மறந்துட்டாங்க. எப்படிப்பட்ட நன்மைகளை செய்தார் என்பதை மறந்துட்டாங்க. எப்படி மாறிட்டாங்கன்னா, கழகக்காரர்களாய் மாறினார்கள். அவங்களுடைய ஹார்ட் வந்து எப்படி மாறிடுச்சுன்னா, கடினமான ஒரு இருதயமாக மாறிடுச்சு. எப்போவுமே நீங்கள் வந்து கர்த்தர் நிறைய டைமில், சில டைம் நம்ம பார்ப்போம், சில டைம் ஏதாவது ஒரு தீங்கு நடக்கட்டுமே கர்த்தர் பழசெல்லாம் செஞ்சாலும் மறந்துடும், பழசெல்லாம் மறந்துட்டு
இன்னைக்கு வந்து கடினமான இதயத்தோடு இருப்பேன். என்ன செஞ்சிட்டாருன்னு கேட்போம், என்ன செஞ்சிட்டாரு, என்ன பண்ணிட்டாரு. நான் விசுவாசிக்கிறேன் இஸ்ரேல் மக்கள் அப்படி தான் மறந்தே போனார்கள். கர்த்தர் அந்த செய்த அற்புதங்களை மறந்தனால அவங்க என்ன ஆயிட்டாங்கன்னா அன்பிலீஃப், ஐ மீன் விசுவாசம் மற்றவர்களாக மாறினார்கள். அது மாத்திரமல்ல கடினமுள்ள ஒரு இருதயம், ஐ மீன் கடினமுள்ள ஒரு இருதயம், ரிபீலியன், ஐ மீன் கழகக்காரர்களாக அவர்கள் மாறினார்கள். என்றைக்குமே நம்ம வந்து அப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது. அது மாத்திரமல்ல இன்னொரு காரியத்தை அதை கொண்டு வர என்ன பண்ணுன்னா ஃபர்கெட்டிங் மேக்ஸ் அஸ் டு டூ ஃபூலிஷ் திங்ஸ். ஐ மீன் ஸோ நீ மறக்கிற வேலையில் இன்னொன்று என்ன பண்ணுவீங்கன்னா முட்டாள்தனமான சில காரியங்களை செய்வீர்கள். ஸோ ஆண்டவர் செய்த நன்மையை நீங்கள் மறந்தீங்கன்னா ரெண்டாவது வந்து பாதிப்பு என்ன வரும்னா நீங்கள் முட்டாள்தனமாக ஏதாவது ஒன்று பண்ணுவீங்க, முட்டாள்தனமாக எதனா ஒன்று பண்ணி ஃபூலிஷாக எதனா ஒன்று பண்ணுவீங்க, ஸ்டூப்பிட்டாக எதனா ஒன்று பண்ணுவீங்க. ஸோ இவங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா முட்டாள்தனமாக சில காரியங்களை செய்கிறார்கள். நீங்கள் வந்து அதே அதிகாரத்தில் 106வது சங்கீதத்தில் நீங்கள் 20வது வசனத்தில் நீங்கள் வாச்சிங்கன்னா 20வது வசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் தங்கள் மகிமையை புல்லை தின்கிற மாட்டின் சாயலாக மாற்றினார்கள். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டு அற்புதமாக கடக்க வைத்தார். அந்த வனாந்திரத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா மோசஸ் வரத்துக்கு கொஞ்சம் காலத்தாமதம் ஆன உடனே என்ன பண்ணிட்டாங்க, எங்களை நடத்தக்கூடிய தெய்வங்களா அவர் வந்து என்னாச்சு, மோசஸ்க்கு என்னாச்சுன்னு தெரியல, அதில் எங்களை நடத்தக்கூடிய தெய்வங்களை உருவாக்குங்கன்னு சொல்லி புல்ல தின்கிற ஒரு மாட்டை உருவாக்கின, ஃபூலிஷாக உருவாக்கினாங்க. ஆமேன், ஒரு கன்றுக்குட்டியை உருவாக்கினாங்க. அந்த கன்றுக்குட்டியை உருவாக்கி இதுதான் எங்களை நடத்தியது என்று சொன்னாங்க. அப்போது நீங்கள் என்றைக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளை மறக்கிறீர்களோ 100% நீங்கள் முட்டாள்தனமாக சில காரியங்களை கண்டிப்பாக செய்வீர்கள், கண்டிப்பாக செய்வீர்கள். இது வந்து இஸ்ரேல் மக்கள் வந்து நம்மளுக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்கிறார்கள். ஸோ அவங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக நடத்தினார், வனாந்திரத்தில் மன்னாவை கொடுத்தார், தண்ணியை கொடுத்தார், எகிப்திலேருந்து நடத்தி வந்தார், எல்லாம் செய்தார். ஆனால் அவங்க எதை மறக்கிற வழியில் எப்படி மாறினாங்கன்னா ஃபூலிஷான திங்ஸ், ஆமாம் முட்டாள்தனமாக. இன்றைக்கி நிறைய பேர் பாருங்கள் முட்டாள்தனமான காரியங்கள் செய்வாங்க, ஆண்டருடைய நன்மையை மறக்கிற வழியில் சபைக்கு வரமாட்டார்கள். நீங்கள் வேணால் பாருங்கள், ஆமாம் முட்டாள்தனமாக சொல்லுவாங்க, முட்டாள்தனமாக எதனா கேள்வி கேட்பாங்க, அவங்க சபைக்கெல்லாம் வரமாட்டாங்க, சர்ச்சுக்கு போக மாட்டாங்க, என்ன செய்தார்னு கேட்பாங்க, முட்டாள்தனமாக ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பான். அவன் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவாக இருக்க மாட்டான், அவன் தெளிவாக இருக்கவே மாட்டார்கள். அப்போ என்ன அர்த்தம்னா அவங்க கர்த்தர் செய்த நன்மைகளை மறந்தார்கள். அதான் பெரிய விஷயம், கர்த்தரை சிறுவயதுலேருந்து எப்படி நடத்தி வந்தார் அதெல்லாம் மறந்துடுவாங்க. ஸோ இன்றைக்கி எப்படி நடத்தி இருக்கிறார் அதை மறந்துடுறாங்க. நீங்கள் என்றைக்குமே இந்த காரியத்தில் நீங்கள் வந்து ஈடுபடவே படாதீங்க. ஆமேன், நீங்கள் மறப்பில்லை என்றால் நீங்கள் அதை அது மாதிரி ஒரு முட்டாள்தனமான ஒரு காரியங்களை நீங்கள் செய்வீர்கள். ஆமேன். ஸோ அதுதான் வந்து அவர்கள் மறந்தார்கள். அப்போ இதுக்குடைய சொல்யூஷன் என்ன, இதை எப்படி வந்து மேற்கொள்ளுகிறது, இதை எப்படி வந்து எப்படி மேற்கொள்ளுகிறது, ரிமெம்பரிங் காட்ஸ் குட்னஸ் எப்படி வந்து அவர் செய்த நன்மைகளை வந்து மறக்காமல் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2R மறக்காதீங்க. ஆமேன், ரெக்கார்டர், ரெக்கார்ட் அண்ட் ரிமெம்பர். ஆமேன், ரெக்கார்ட் அண்ட் ரிமெம்பர். ஸோ 2R மறந்துடாதீங்க, ரெக்கார்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், ரிமெம்பர் பண்ணுங்கள். ஆமேன், அப்போ ரெக்கார்டுனா ரைட்டிங் யுவர் ஜேர்னி வித் காட். ஆமேன், ஆண்டு உங்களை எப்படி நடத்தினார் என்பதை என்ன பண்ணுங்கள், நீங்கள் கண்டிப்பாக ரெக்கார்ட் செய்யுங்கள். ரிமெம்பர்னா ரிஃப்ளெக்ட் டெய்லி ஆன் ஆன்சர் ப்ரேயர் அண்ட் கோ பேக் அண்ட் ரீட் யுவர் ரெக்கார்ட் மிராக்கிள்ஸ் அலாங் த வே. ஆமேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ ரெக்கார்ட் பண்ணும். அப்போ ரெக்கார்ட் பண்ணுன்னா இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் என்னென்ன செய்திருக்கிறார்களோ, ஆமேன், என்னென்னலாம் நன்மையை நீங்கள் செய்திருக்கிறாரோ, கர்த்தர் உங்களை எப்படி நடத்தினாரோ அதை என்ன பண்ணுங்கன்னா ஒரு நோட் பேட் மாதிரி ஒன்று எடுங்க, இல்லைன்னா டைரி எடுங்க. சில டைரி எடுத்து டெய்லி என்ன பண்ணுங்கள், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை எழுதுங்க. விசேஷமாக சில வார்த்தைகள் வேத வசனங்கள் உங்களை பலப்படுத்தி இருக்கும், வேத வசனங்களை படிக்கிற வழியில் அந்த ஸ்கிரிப்சர் வந்து உங்களை பலப்படுத்தி இருக்கும். அதை வந்து என்ன பண்ணுங்க, உங்களுடைய டைரியில் எழுதி வைங்க. அது எழுதி வைக்கிறது மாத்திரமல்ல நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த வேத வசனங்களை வைத்து நீங்கள் ஜெபிங்க. ஆமே, ஸோ எந்தெந்த டைமில் கர்த்தர் உங்களை அற்புதமாக நடத்தினார். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் எழுதி வைத்த அந்த காரியங்கள், அந்த வசனங்கள் ஒரு நாளில் நிச்சயமாக என்னவா மாறும், அது சாட்சியாக மாறும். சில பேர் கர்த்தர் வந்து உங்களோடு பேசுகிற காரியங்கள், ஆமே, ஸோ அந்த என்ன செய்வேன் என்று சொல்ல காரியங்களை சொல்லுவார். அதெல்லாம் என்ன பண்ணுங்கன்னா ஆண்டர் வந்து சொல்லுகிற காரியங்கள் எழுதி வைங்க. அது மாத்திரமில்லை சில டைம் வந்து ஆண்டர் வந்து ஆன்சர் கொடுத்துருப்பார். ஆமே, ஸோ அந்த உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் சில நன்மைகளை செய்திருப்பார். அது உடனடியாக என்ன பண்ணுங்கள், அந்த டேட்டை போட்டு இந்த நாளிலே கர்த்தர் என் ஜபத்தை கேட்டார், இந்த நாளிலே எனக்கு சுகத்தை கொடுத்தார், இந்த நாளில் நான் இந்த மாதிரி இந்த பிரச்சனையிலேருந்து விடுவிக்கப்பட்டேன் அப்படின்றத நீங்கள் என்றைக்குமே எழுதி வைங்க. அது என்றைக்குமே இதை பழக்கம்
ஞாபகமாக்கி நிறைய டைமில் மறந்துடுறோம், நிறைய டைம் மறந்துடுறோம். ஸோ அதனால் நீங்கள் வந்து எழுதி வைங்க. ஏன்னா ஆபகுக்கில் தான் சொல்லுகிறது என்ன பண்ணுமா, தீர்க்க தரிசனத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கள், எழுதி வைங்க. அது எப்பொழுதுமே வந்து போகும்போது வரும்பொழுது அதை வந்து என்ன பண்ணணும், வாசிக்கணும். அது வந்து என்றைக்குமே மறக்காதீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு கர்த்தர் செய்த நன்மைகளை வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுங்கள். கர்த்தர் சொல்லுகிற வாக்கு தத்தங்கள் ப்ராஃபஸிஸ் அல்ல தேவ மனிதர்கள் உங்களுக்கு வந்து ப்ராஃபஸை சொல்லியிருக்கிறான். உண்மையான ப்ராஃபஸியாக இருந்தால் கண்டிப்பாக அது நிறைவேறும். சில மாம்சத்தில் சொல்கிறது வேறு, ஆனால் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து உங்களுக்கு வார்த்தைகள் வந்திருந்தால் அந்த டேட்டை போட்டு எழுதி வைங்க. அந்த டேட்டை போட்டு எழுதி வச்சிங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும், இந்த டேட்டில் இந்த டைமில் இந்த இடத்துல கர்த்தர் என்னோடு பேசினார். ஸோ சில வருஷங்கள் கழித்தோ சில மாதங்கள் கழித்தோ அது நீங்கள் வந்து பார்க்குற வேலையில் நீங்கள் திரும்பவும் என்ன பண்ணலாம், அந்த நோட் பேடில் எழுதி வச்சிடலாம், கர்த்தர் அதை நிறைவேற்றினார். ஸோ இதுதான் வந்து ரொம்ப முக்கியம். அதை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக செய்யுங்க. ஆமாம், அதை வந்து கண்டிப்பாக செய்யுங்க. அது மாத்திரமல்ல, அது வந்து என்றைக்குமே இப்படி செய்கிற வேலையில் அது ரிமம்பரும் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. அது ரிமம்பர் பண்ணுகிற வேலையில் நான் விசுவாசிக்கிறேன் நம்ம எப்பொழுதுமே வந்து தவறி போகவே மாட்டோம். நம்ம வாழ்க்கையில் வந்து என்றைக்குமே தவறவே மாட்டோம். ஏன்னா ஒவ்வொரு நாளும் அவர் செய்த நன்மைகள் உபகாரங்களை நினைத்து நீங்கள் அந்த டைரியில் எடுத்து படிங்க, படிச்சுக்கிட்டே இருங்க. கர்த்தர் இந்த நாளில் இப்படி செஞ்சார், இந்த வருஷத்தில் இப்படி செய்தார், அது வந்து ரிமம்பரும் பண்ணுங்கள், ரிமம்பரும் பண்ணுங்கள், ரெக்கார்டும் பண்ணுங்கள். ஆமென். அது என்றைக்குமே மறக்கவே மறக்காதீங்க. ஸோ அந்த ரெக்கார்ட் அண்ட் ரிமம்பர் வந்து நீங்கள் என்றைக்கு செய்கிறீர்களோ அன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன் உங்கள் வாழ்விக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய நன்மையை வந்து கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் காண செய்வார். ஏன்னா மறக்கக்கூடாதுல்ல, கர்த்தர் வந்து செய்த நன்மைகளை மறக்கவே மறக்காதீங்க. எழுதி வைக்கலன்னா மறந்துடுவீங்க. ஸோ நீங்கள் ரெக்கார்ட் பண்ணலன்னா மறந்துடுவீங்க. ஆமே, இன்றைக்கி வந்து எதெல்லாம் ரெக்கார்டில் இருக்கிறதோ, உங்களுடைய டைரியில் இருக்கிறதோ பல வருஷங்கள் கழித்து நீங்கள் திரும்பி பாருங்கள், அது கண்டிப்பாக உங்களை ரிமம்பர் பண்ண முடியும். நீங்கள் எழுதியே வைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அது என்றைக்குமே உங்களுக்கு ஞாபகமே வராது. ஸோ இன்றைக்கும் என்ன சொல்லிட்டு இருப்பீங்கன்னா, இஸ்ரேல் மக்களை போல குறை சொல்லுகிறவளாக இருப்போம். ஸோ முட்டாள்தனமான காரியங்களை நம்ம செய்வோம், விசுவாசம் மற்றவர்களாய் மாறிடுவோம், கழகக்காரர்களாய் மாறுவோம். இதெல்லாம் மாறக்கூடாது என்றால் என்ன பண்ணுங்கள், ரெக்கார்ட் அண்ட் ரிமம்பர். ஆமென். நீங்கள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்த எல்லா காரியங்களை, பேசின காரியங்கள், சொன்ன காரியங்கள், செய்ய போகிற காரியங்கள், எதெல்லாம் சொல்கிறாரோ உங்களுக்குன்னு ஒரு பர்சனல் டைரியை வச்சு, இல்லாவிட்டால் உங்கள் கம்ப்யூட்டரில் உங்களுடைய லேப்டாப்லலாம் நோட் பேட்னு இருக்கும், அதில் உட்காந்து நோட் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை என்ன பண்ணுங்கள், கண்டிப்பாக ரெக்கார்ட் பண்ணி வைங்க. அதை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுங்கள், நினைத்து பாருங்கள், ரிமம்பர் பண்ணுங்கள். அது என்ன பண்ணுன்னா, நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்க வைக்கும், அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அது என்றைக்குமே மறக்காதீங்க, சரி? ஸோ ஒரு ரெண்டு நண்பர்கள் இருந்தார். ரெண்டு நண்பர்கள் இருந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒரு டெசர்ட் வழியாக நடந்த ஒரு பாலைவனத்தில் அவர்கள் நடந்து போனாங்க. அப்படி நடந்து போகிற வேலையில் ஒரு காரியத்துக்கு கொடுத்து அவங்களுக்கு ஒரு ஆர்குமெண்ட் வந்தது, ஒரு வாக்குவாதங்கள் வந்தது. அந்த வாக்குவாதத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு ஃப்ரெண்டு என்ன பண்ணிட்டான்னா, அந்த இன்னொரு நண்பனை வந்து ஸ்லாப் பண்ணிட்டான், ஒரு பலகாரம் ஒன்று அரைஞ்சிட்டான். வனாந்திரத்தில் போகும்போது அவங்களுக்குள்ள வாக்குவாதம் வரும்பொழுது ஒரு நண்பன், ரெண்டு பேரும் நண்பர் தான். ஸோ அவன் வந்து என்ன பண்ணான், இன்னொருத்தனுக்கு என்ன பண்ணான், பலகாரம்னு கன்னத்தில் அரைஞ்சிட்டான். ஸோ அரைஞ்ச உடனே அந்த அடி வாங்கினவனுக்கு வந்து அது பயங்கரமாக ஹர்ட் ஆகிடுச்சு. அது வந்து பயங்கரமான கஷ்டம் தானே, நண்பன் வந்து அடிக்கிறதுன்றது சாதாரண காரியம் இல்லை, அவனுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாகிடுச்சு. ஸோ கஷ்டமான உடனே அவன் வந்து எதுவுமே பேசலை, எதுவுமே பேசாமல் அவன் என்ன பண்ணான்னா, அந்த வனாந்திரத்தில் நடந்து போகிற வேலையில் அவன் வந்து என்ன பண்ணான், அந்த மணலில் என்ன பண்ணான், அந்த சாண்டில் டுடே மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஸ்லாப் மீ இன் த ஃபேஸ்ன்னு எழுதுனான். எதில் எழுதுனானா, அந்த வனாந்திரத்தில் அந்த மணலில் அந்த சாண்டில் எழுதுனான், டுடே மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஸ்லாப் மீ இன் த ஃபேஸ் அப்படின்னு எழுதுனான். ஸோ எழுதிட்டு அவங்க ரெண்டு பேரும் அப்படி திருப்பியும் அப்படியே கடந்து போனாங்க. கடந்து போகும்போது அது பாலைவனமாக இருக்கிறனால அந்த பாலைவனத்தில் அவங்க போயிட்டுருக்கும் பொழுது அவங்க வந்து பார்த்தாங்க. ஸோ இந்த பாலைவனத்தில் கண்டிப்பாக தண்ணின்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், சரி? அப்போ ரொம்ப டயர்டு ஒரு பக்கம், இன்னொன்று உடம்பெல்லாம் வந்து பயங்கரமான ஒரு ஸ்விட்டெல்லாம் இருந்துச்சு. அப்போ திடீர்னு பார்த்தா ஒரு இடத்துல பார்த்தா அவன் ஒரு தண்ணி இருக்கிற ஒரு இடம் தெரிஞ்சது. ஸோ உடனடியாக ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக என்ன பண்ணாங்கன்னா, அந்த இறங்கினாங்க, உள்ளார இறங்கினாங்க, அந்த தண்ணியில் இறங்கினாங்க. அந்த தண்ணியில் இறங்கும் பொழுது என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த அடி வாங்கினவன் இருக்கான் பார்த்தீங்களா, அது வந்து ஒரு சேறு போல், மணலில் வந்து சேறு போல் இருக்கிற பகுதியில் அவன் மாட்டிக்கொண்டான். அப்போ மாட்டிக்கொண்ட உடனே இப்போ அந்த சாண்டு வந்து என்ன பண்ணுது, அந்த சேர் வந்து அவனை உள்ளார இழுக்குது. ஸோ இப்போ அந்த இழுக்கும் பொழுது அவன் ஆல்மோஸ்ட் வந்து உள்ளார போனால் மறிச்சிருவான். ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த அரை கொடுத்தவன் இருக்கான் பார்த்தீங்களா, யார் அடித்தானோ அவன் என்ன பண்ணுறான்னா, முயற்சி பண்ணி அவனை அதிலிருந்து வெளியில் மீட்டு விடுகிறான். அந்த வெளியே உள்ளார அந்த சேத்தில் அவன் இறங்கிட்டுருக்கான். ஸோ அது வந்து ஆழமான சேறு, அது தெரியல அவங்களுக்கு, தெரியல அது வந்து மணல் பரப்பாக இருக்கனால அவங்களுக்கு தெரியல. அந்த இதில் வந்து இறங்கும்போது அவனை வந்து என்ன பண்ணுறான், அடி கொடுத்தவன் காப்பாற்றிடுறான்.
அப்படி காப்பாத்தின உடனே இவனுக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சி. சரி, இப்போ யார் காப்பாத்தினது? அடி கொடுத்தவன் தான் யார் காப்பாத்தினது? அவனை காப்பாத்தினான். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த வெளியே காப்பாற்றின உடனே, ஸோ இவன் என்ன செய்வான்னா, அந்த அடியை வெளியே காப்பாற்றப்பட்டவன், அந்த வெளியில் காப்பாற்றப்பட்டவன் என்ன சொல்லுவான்னா, பக்கத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு பாறை மாதிரி, ஒரு ஸ்டோன் மாதிரி இருக்கும், அந்த ஸ்டோனை எடுத்துக்கொள்வான். அதில் போய் என்ன எழுதுவானா, டுடே மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் சேவ்டு மை லைஃப் அப்படின்னு எழுதுவான். ஸோ இப்போ எதில் எழுதுவனா, ஒரு பாறையில் போய் எழுதுவான். ஸோ அப்போ வந்து அந்த அடி கொடுத்தவனும் காப்பாற்றினவனும் அவன் வந்து அவனை பார்த்து கேட்பான், நான் அவனை அடிக்கும்பொழுது நீ எதில் எழுதுனேன்னா, மணலில் எழுதுனேன், சாண்டில் எழுதுனேன். என்ன எழுதுனேன்? என் நண்பன் என்னை அடித்து விட்டான் என்று எழுதுனேன், என் முகத்தில் அடித்து விட்டான்னு எழுதுனேன். ஆனால் இப்போ நான் அவனை காப்பாற்றினேன், இப்போ நீ வந்து ஒரு ஸ்டோனில் எழுதுகிற, என்ன ரீசன், ஏன் வந்து ஸ்டோன்லேயும் சாண்ட்லேயும் நீ எழுதுன அப்படின்னு கேட்கும்பொழுது, அப்போ வந்து அந்த நண்பன் சொல்லுவான், அந்த அனுபவம் வந்து, அந்த அடித்த அனுபவம் வந்து ஒரு வந்து மோசமான ஒரு அனுபவம், அது வந்து மறக்க வேண்டிய ஒரு அனுபவம். ஸோ இந்த சாண்டில் எழுதும் போது அது காற்று அடிக்கும், சரி, அந்த காற்றெல்லாம் அடிக்கும் பொழுது அந்த நான் எழுதுனது எல்லாம் மறைஞ்சு போயிடும், அது வந்து மறைஞ்சு போயிடும், அது வந்து மறைய வேண்டிய ஒரு காரியம், மனதில் இருக்க வேண்டிய ஒரு காரியம் அல்ல, அது மறைஞ்சிடணும். ஸோ நிறைய ஹர்ட்ஸ் வந்து மறந்துடணும், மறைந்து போக வேண்டிய ஒரு காரியம். ஆனால் எது நினைவில் இருக்கணும்னா, நீ எனக்கு செய்த நன்மை வந்து நினைவில் இருக்கணும். அதனால தான் இதை வந்து ராக்கில் எழுதினேன். இது என்ன காத்தடித்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, இந்த ராக்கில் இருக்கிறது என்ன பண்ண முடியாது, யாரும் வந்து அழிக்க முடியாது. ஸோ நிறைய டைமில் வந்து நம்ம வாழ்க்கையில் நீங்கள் பாருங்கள், நிறைய டைம் எதை ஞாபகம் வச்சுக்கிறோன்னா, மணலில் இருக்க வேண்டியதெல்லாம் ஸ்டோனில் எழுதி வச்சுக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறோம். கர்த்தர் வந்து எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார், அதை வந்து மறந்து போயிடுறோம். ஆனால் சில தீமைகள் உங்கள் வாழ்க்கையில், சில ஹர்ட்ஸு, சில அடிகள், பாடுகள், இதெல்லாம் வந்து என்ன பண்ணுறோன்னா, நல்ல இருதயத்தில் வந்து ஞாபகம் வச்சுருக்குறோம். 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் ஞாபகம் வச்சுருக்குறோம். ஆனால் 20 வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தவங்களுக்கு செய்த நன்மையை ஞாபகம் வச்சுருக்கிறோமா பாருங்கள், யோசிப்பீங்க உட்காந்து. ஸோ ஆக்சுவலி அதுதான் இருக்கணும். ஸோ என்ன நன்மையை கர்த்தவங்க வாழ்க்கையில் செய்தார், அந்த மனுஷன் சொல்லுகிற வேலையில் நீ செய்த தீமைகள், நீ செய்த அடிகள் எல்லாமே வந்து மணல் போல் அது மறைஞ்சு போயிடணும். காற்றுல அது வரும்போது கண்டிப்பாக மறைஞ்சிடும். ஆனால் இந்த ஸ்டோனில் நான் எழுதி வச்ச காரியம் யாருனாலும் போகும்போது கண்டிப்பாக நினைத்து பார்ப்பார்கள். ஒரு நண்பன் இருந்தான், அவன் வந்து ஒரு நண்பனை காப்பாற்றிருக்கிறான் என்று நினைவு கூறுவார்கள். ஆமென். ஸோ அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, லேர்ன் டு ரைட் யுவர் ஹர்ட்ஸ் இன் த சாண்ட் அண்ட் டு கார் யுவர் பெனிஃபிட்ஸ் இன் ஸ்டோன். ஆமென். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க, உங்களுடைய ஹர்ட்ஸ், உங்களுடைய காயங்கள்லாம் எதில் எழுதுங்க? சாண்டில் எழுதுங்க. அது மாத்திரமல்ல, உங்களுக்கு நடந்த பெனிஃபிட்ஸ், ஆண்டு செய்த நன்மைகள்லாம் எதில் எழுதுங்க? கல்லை செதுக்குங்க. ஆமேன். அது கல்லை செதுக்கப்படட்டும். அது உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக அது உதவியாக இருக்கும். எப்போல்லாம் நீங்கள் வந்து அதை பார்க்குறீங்களோ, அது உங்களை அப்லிஃப்ட் பண்ணும், உங்களை வந்து அப்லோட் பண்ணும், உங்களை வந்து உயர்த்தும். ஸோ அந்த ஆத்மாவில் ஒரு பலனை கொண்டு வரும். ஸோ அது என்றைக்குமே ஜெபிக்கும் பொழுது அது வந்து நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பலனாக மாறும். ஸோ இன்றைக்கி நம்ம செய்வோம் அதை. எத்தனை பேர் ஸ்டோனில் எழுதுறீங்களோ, சாண்டில் எழுதுறீங்களோ, ஆனால் சாண்டில் எழுதாதீங்க, ஸ்டோனில் எழுத பாருங்கள். கர்த்தர் செய்த நன்மைகளை ஸ்டோனில் எழுத பாருங்கள். இருதயமாகிய அந்த பலகளை எழுதுங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நம்ம எல்லோரும் ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பா நேசிக்கும் பரலோக பிதாவே, இந்த அருமையானது விலைக்காய் சோத்திருக்கிறோம். இந்த கால விலைக்கு தான் உங்களுடைய கரமங்களை அற்புதமாய் தாங்கினதுக்காக நன்றி அப்பா. நீர் எத்தனை நன்மைகளை எங்கள் வாழ்க்கையில் செய்திருக்கிறேன். இது நாட்களிலே கத்தாத மணலில் எழுதாதபடி ஆண்டவர் ஏகத்தா கற்களில் எழுதி ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அதை பார்க்கவும் அதை படிக்கவும் அதில் பலனடையும் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த கால விலைக்கு தான் நீ செய்த எத்தனை நன்மைகளை நான் நினைத்து பார்க்கிறோம். சிறு வயதிலிருந்து இதுவரைக்குமாய் கர்த்தாவே எங்களை அற்புதமாய் காத்து எங்களை நடத்தினீர், எங்களை சுமந்தீர், எங்களை தப்புவித்தீர், எத்தனையோ ஆபத்திலேருந்து எங்களை காத்தீர், எத்தனையோ வியாதியிலேருந்து எங்களை காத்தீர். அதெல்லாம் நாங்கள் நினைத்து பார்த்து அதை ரிமம்பர் பண்ணுகிறோம். ரெக்கார்ட் அண்ட் ரிமம்பர் ஆண்டவரே, இந்த 2:6 நாங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் நடந்த எல்லாவற்றையும் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணுகிறோம். அது மாத்திரமல்ல, அதை கர்த்தா நினைவுபடுத்தி இந்த கர்த்தாவின் நன்றி உள்ளவர்களாக எங்களை மாற்றுங்கப்பா. இந்த நாளில் கர்த்தா வேலைக்கு செல்லுகிற பிள்ளைகள், வீடில் இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர் கர்த்தாவே, இந்த நாளில் கர்த்தாவே அந்த கிச்சனை ஆசீர்வதிங்க, அதில் இருக்கிற எல்லா பொருட்களும் ஆசீர்வதிக்கப்படுவதாக ஆண்டவர் ஒரு குறைவில்லாமல் நடத்துங்கப்பா. ஆண்டவர் பலவீனமாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்கப்பா, நன்மையெல்லாம் நிரப்புங்க, எல்லா தடைகளையும் நீக்கி போடுங்கப்பா. ஆண்டவர் கர்த்தா விசேஷமாக கர்த்தா பர்த்டே வெட்டிங் அனுசரித்து கொண்டாடுற எல்லா பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நீரே கூட வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த நாள் முழுவதும் கரம் ஒவ்வொருவரையும் தாங்கட்டும், ஒவ்வொருவரையும் நடத்தட்டும், ஒவ்வொருடைய தேவையில் எல்லாம் சந்திக்கப்பா. கடின மணி போல காத்துக்கொள்ளுங்க. இம்மட்டுமாய் நடத்துவது எல்லா பாதைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன். எனாத்துமாவே கத்திரை சோத்ரி, என் முழுவலும் சுத்த நாமத்தை சோத்ரி, எனாத்துமாவே கத்திரை சோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் என்று நீ மறவாதே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, அவர் செய்த சகல உபகாரங்களை
மறக்கவே மறக்காதீங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். தொடர்ந்து சால்வேஷன் டிவிக்காக நீங்க ஜெபிங்க. கர்த்தர் உங்கள் உள்ளத்தோடு சென்றால் இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்குங்கள். கூகுள் பே, ஃபோன் பே, பேடிஎம் இது மாதிரி காரியங்கள் மூலமாக சால்வேஷன் டிவி வெப்சைட்டுக்கு நீங்கள் போவீர்கள் என்றால் இந்த டொனேட் ஆப்ஷன் மூலமாகவும் நீங்கள் செய்யலாம். அதனால் நீங்கள் அதன் மூலமாக தாங்கலாம். உங்கள் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் மூலமாக இந்த ஊழியத்தை தாங்கலாம். மணி ஆர்டர் அனுப்புகிறவர்கள் சால்வேஷன் டிவி அட்ரஸ்க்கு அனுப்புங்க. அப்படி அனுப்புகிறவர்களே உங்கள் தொலைபேசி எண்ணை நீங்கள் குறிப்பிடுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. கர்த்தர் கிருபை தருவாராக. கர்த்தர் ஜனங்களை எழுப்புவாராக. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை அற்புதமாய் காத்து உங்களை வழி நடத்துவாராக. இதுவரைக்குமே தேவன் இனிமேல் நடத்த அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்க. நன்றியோடு இந்த நாளில் துதியுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட வழி நடத்துவாராக. காட் பிளஸ் யூ. ஆமென்.